வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தங்க இப்போ ஐயாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. உங்கள் பேர்? முருகானந்தங்க. திருப்பூர்லேருந்து வரேங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க? ஒரு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக வரேங்க. நீங்கள் யார் மூலயமா இங்கே வந்தீங்க, யார் சொல்லுங்க? ஏதாச்சியாக துறையூர் வந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம்னு முதலேயே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆனால் வாருக்குண்டான வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. போன வருஷத்தில் ஒருக்கா வாய்ப்பு கிடைச்சப்போ இங்கே வந்தப்போ ஐயா பார்த்து ஆசி வாங்கிட்டு போனோங்க. ஐயா உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படிங்க இருந்துச்சு? ஐயா வந்து இது வரைக்கும் நம்ம மகான்களை எங்கேயும் போய் நேரில் சந்தித்து அவங்ககிட்ட ஆசிரியர் வாங்கினது இல்லை. ஐயா பேசுகிற பாட்டு, சரி ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு மகன் தவசீலன் அப்படிங்கிறத நம்ம தெரியறக்குண்டான ஒரு வாய்ப்பு அறியறக்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அவரை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலைங்க. அந்த பாக்கியம் கிடைச்சப்போ ஐயா கிட்ட அந்த ஆசி வாங்கினாட்டி ஐயாவுடைய அந்த ஆசி நமக்குள்ளாரையும் இருக்குது அப்படிங்கிறத இப்போ 100% நம்ம நம்புகிறேங்க. இப்போ ஐயா கிட்ட இங்கே வந்து போனதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த அன்னதானத்தினுடைய தன்மையை பற்றி தெரிஞ்சுட்டு மாதம் 1000 பேர்த்துக்குங்க மாதம் 5000 ரூபா அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் எடுத்து வச்சு ரெகுலராக மாதம் மாதம் வந்து அந்த அன்னதானத்தினால் நமக்கு ஒரு புண்ணிய பலன் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதை ரெகுலராக கண்டினியூவாக இப்போ ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஐயா கிட்ட அந்த அருளாசி வாங்கினதுக்கப்புறம் தான் கிடச்சிதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம வீட்டு செலவுக்கு செய்கிறக்கே ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப எப்போ இந்த மாதம் 5000 ரூபாய்க்கு 100 கிலோ அரிசி எடுத்து நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்ததுங்க. சரி, எல்லாம் இறைவன் மகான்கள் சித்தர்கள் நடத்துவாங்க அப்படிங்கிறப்ப எதை அவங்க நடத்தித்தானே கொடுக்கணும். சரி, நம்மளும் செய்வோமே ஒரு 5000 ரூபாய்க்கு மாதம் செய்கிறதா ஒரு உள்ளுக்குள்ளார நம்ம ஒரு வேண்டுதலாக வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை ரெகுலராக செஞ்சுட்டு வரங்கம்மா. அதுக்கு முக்கிய காரணம் ஐயாவுடைய அருளாசி அப்படிங்கிறத நாம் நினைக்கிறோங்க. உள்ளபூர்வமாகவும் இறை வழிபாட்டினாலையும் அவங்க தான் இருந்து நடத்துகிறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு வறுமையிலேருந்து வந்தவங்க தான். அதனால் அதை ரெகுலராக நடத்தணுங்கிறப்ப ஒரு பயம் இருந்தது. சரி, எல்லா விஷயங்களையும் அவங்க நினச்சா நடத்திடுவாங்க அப்படிங்கிறப்ப அதன் பிரகாரம் இன்றைக்கு வரைக்குமே அது நடந்துட்டு தாங்க தான் வருது. நீங்கள் ஐயாவை பற்றி உங்கள் ஊரில் மற்றவங்களுக்குலாம் சொல்லுவீங்களா? ஆமாங்கம்மா, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன். இந்த மாதிரி துறையூர் ஓங்காரக்குடியில் ஆசான் ஆறுமுக அரங்குமகா தேசிகளுடைய சாமிகள் இந்த மாதிரி அவர் மிகப்பெரிய ஒரு மகாஞானி தவசீலன். தன்னுடைய உடம்பையும் உணவையும் எல்லாம் வருத்தி அவர் மிகப்பெரிய ஒரு தவத்தினால் ஒரு தவம் பெற்றிருக்கிறாங்க. அது மாதிரி நாமளும் பெறணும் அப்படிங்கிறது அவங்ககிட்ட சொல்கிறத விட முதல்ல நாமளே அதுக்கு முதல்ல ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுனால ஆறுமுக ஐயாவுடைய திருவடிகளுக்கு முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு வணக்கம் சொல்லிக்குவோங்க. இரவு தூங்க போகிறப்ப ரெகுலராக மகான்களுக்கு சொல்கிறப்ப ஐயாவுக்கு சொல்லிக்குவேன். மறுபடி பைக்கில் போகிறோம், வண்டியில் போகிறோம், காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம். எப்பப்போயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சும்மா அதையும் இதையும் நினைக்கிறதுக்காக ஐயாவினுடைய திருவடிகள் போற்றி ஐயாவினுடைய திருவடிகள் போற்றின்னு சொல்லிக்கிறதுனால நமக்கு மனசு நல்லா 100 மடங்கு ஒடுங்கி ஒரு மையப்புள்ளியில் அமைதியாக இருக்கிறது தெரியுதுங்க. எவ்வளவோ பிஸ்னஸ் ரீதியாக நமக்கு அந்த சிரமங்கள் எல்லாம் வந்தாலும் அது ரொம்ப எளிமையாகவே நமக்கு தென்படுதுங்கம்மா. இதுக்கெல்லாம் ஐயாவினுடைய ஆசி, மகான்களுடைய ஆசி 100% இருக்குதுங்கிறத நம்ம உணர்றோங்க. அரங்க டிவி பார்க்குறவங்களுக்கு ஐயாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அது எங்களுக்காக சொல்லுங்கள். ஐயாவினுடைய சிறப்பு வந்து சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே போகலாங்க. எல்லா மக்களும் ஐயாவை வந்து சந்தித்து ஐயாவினுடைய திருவடி தீட்சையை அவருடைய அருளாசியை பெற்று எல்லா மக்களும் செல்வ வளத்தோடையும் நோய் நொடி இல்லாமல் பசி பிணி மூப்பு மரணம் நீக்கி மரணமில்லா பெருவாழ்வுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஐயாங்க மாதிரி ஒரு சில மகான்கள் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதே தவிர எல்லாரும் அது தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல, தெரிஞ்சிட்டதாகவும் தெரியலைங்க. ஏன்னா அவங்க வந்து முற்று பெற்ற மகான்கள்கிட்ட அவங்க அந்த அருளாசி வாங்கினப்போ அவங்ககிட்ட நம்ம வாங்குறது ஒரு சிறப்பில்லைங்களா. எல்லா மக்களும் ஐயாவினுடைய அந்த திருவடியில் அவங்களுடைய அருளாசியை பெற்று இன்புற்று வாழணும் அப்படிங்கிறதே நம்மளுடைய விருப்பம். நன்றிங்க. நன்றிங்க.